ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆசன்சனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் வந்து முழுக்க ஃப்ரீயும் கூட, அது என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணி முடிச்சிட்டோன்னே இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. நான் வந்து எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஃபோன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பில்டு நம்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகி முடிச்சிட்டோன்னே இப்போ வந்து டெவலப்பர் ஆப்ஷன் போங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து அலோன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ரெண்டும் வந்து சிக்னைஸ் ஆகிடும். சிக்னைஸ் ஆகி முடிச்சிட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு உங்களோட மொபைலோட கெப்பாசிட்டி, மெமரி எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கின்றத டீட்டெயில்ஸ் காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பேக்கப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னே என்னோட எல்லா ஃபைல்ஸும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் மாதிரி ஒன்று இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எஃப்ல கொடுத்துட்டு என்னோடய பர்சனல் ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து முடிச்சோடனே உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அன்டிக் பண்ணிடுறேன். முடிச்சுட்டு ஸ்டார்ட் பேக்கப் ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேக்கப் ஆகும். மெசேஜஸ் இப்போ எது நீங்கள் டிக் பண்ணிக்கிங்களோ அந்த ஆப்ஷன் மட்டும் ஃபுல்லாக பேக்கப் ஆகும். அவ்வளோதான், பேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணணுன்னா, இப்போ முன்னூறு மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணணுன்னா அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து டேட்டா ஃபைல்ஸ் வந்து எந்த அன்னைக்கு டேட்டா வந்து நம்ம பேக்கப் எடுத்தோமோ அந்த ஃபைல்ஸ் காமிக்கும். நான் வந்து ரெண்டு டைம் நான் பேக்கப் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ரெண்டு ஃபைல் காமிக்குது, டைமிங் டேட்டோட காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து லோட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்ட் ரீஸ்டோரிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆரம்பிச்சிடும். இது மூலிமா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்டார் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் ஃபுல்லாக, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் தான். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.